வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரிக்கு வந்த தமிழக சுற்றுலா சொகுசு கப்பல் புதுவை அரசு அனுமதி வழங்காததால் திருப்பி அனுப்பியது கடலோர காவல்படை. புதுவையில் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் காற்று ஒளிப்பான்கள் குறித்து சோதனை. காற்று ஒளிப்பான்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தது போக்குவரத்து காவல்துறை. மசாஜ் சென்டரில் கத்தியை காட்டி மிரட்டி தங்க நகையை கொள்ளையடித்து 4 பேர் கைது. முக்கிய குற்றவாளியான சத்யாவை தேடி வருகிறது புதுவை காவல்துறை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு அரசு அனுமதி வழங்காததால் கடலோர காவல்படையினர் கப்பலை இன்று மீண்டும் திருப்பி அனுப்பினர். சென்னை புதுச்சேரி இடையே தனியாருக்கு சொந்தமான காட்லியா சி குரூப் சொகுசு கப்பல் சென்னை துறைமுகத்தில் இருந்து அண்மையில் புறப்பட்டது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சொகுசு கப்பலை தொடங்கி வைத்தார். தனியாருக்கு சொந்தமான இந்த சொகுசு கப்பல் சென்னையில் இருந்து புறப்பட்டு விசாகப்பட்டினம் வழியாக புதுச்சேரிக்கு வந்தடையும் என்று கூறப்பட்டது. இந்த சொகுசு கப்பலில் கலாச்சாரத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கும் என்பதால் இதனை அனுமதிக்க கூடாது என்று புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சியினர் பொதுநல அமைப்பு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக அண்மையில் பேசிய புதுவை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்த சொகுசு கப்பல் தொடர்பாக எந்தவித தகவலும் புதுவை அரசுக்கு இல்லை என்றும், சொகுசு கப்பலுக்கு அனுமதி வழங்கப்பட்டாலும் கலாச்சாரத்திற்கு எதிரான நிகழ்வுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார். இந்நிலையில் தமிழகத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட சொகுசு கப்பல் நேற்று முன்தினம் புதுச்சேரி வந்த நிலையில் அரசு அனுமதி வழங்காததால் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டது. இந்நிலையில் இன்று மீண்டும் சொகுசு கப்பல் புதுச்சேரி வந்துள்ளது. தற்போது வரை புதுச்சேரி அரசு அனுமதி வழங்காததால் அந்த சொகுசு கப்பலை கடலோர காவல்படையினர் திருப்பி அனுப்பினர். புதுவையில் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த காற்று ஒளிப்பான்களை போக்குவரத்து காவல்துறையினர் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். புதுச்சேரியில் ஒளி மாசு ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்துகளில் காற்று ஒளிப்பான்கள் பயன்படுத்துவதாக போக்குவரத்து காவல்துறையினருக்கு புகார் வந்தது. அதனைத் தொடர்ந்து புதுவை போக்குவரத்து காவல்துறை சூப்பிரண்ட் மாறன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர்கள் வெங்கடேஷ் பெருமாள், சண்முகா, சத்யா மற்றும் காவல்துறையினர் அஜந்தா சிக்னல் சந்திப்பில் இன்று மாலை வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக புதுவையில் இருந்து பிற பகுதிகளுக்கு சென்ற பேருந்துகளையும் புதுவைக்குள் வரும் பேருந்துகளையும் நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் காற்று ஒளிப்பான்கள் பொருத்தப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அதனை அடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பேருந்து உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்தனர். அதேபோல் அந்த வழியாக இருசக்கர வாகனங்களில் செல்போன்களில் பேசியபடி வந்தவர்களுக்கும் காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். மேலும் பேருந்து ஓட்டுநர் கண்டக்டர்களுக்கும் மீண்டும் ஒளி மாசு ஏற்படுத்தும் வகையில் காற்று ஒளிப்பான்கள் பொருத்தி பேருந்துகளை இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தும் அனுப்பினர். மசாஜ் சென்டரில் கத்தியை காட்டி மிரட்டிய வழக்கில் தொடர்புடைய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில், முக்கிய குற்றவாளியான பிரபல ரவுடி சத்யா உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் சிசிடிவி காட்சியை வெளியிட்டு தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நகரப்பகுதியில் உள்ள சங்கரதாஸ் வீதியில் மசாஜ் சென்டர் இயங்கி வந்தது. இதனிடையே கடந்த 6 தேதியன்று மர்ம கும்பல் ஒன்று மசாஜ் சென்டரினில் புகுந்து கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்து அணிந்திருந்த 81,000 மதிப்புள்ள தங்க நகையை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து மசாஜ் சென்டரின் உரிமையாளர் விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த பெரியகடை காவல்துறையினர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்ததில், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது பல்வேறு குற்ற சம்பவங்கள் மற்றும் கொலை வழக்குகளில் தொடர்புடைய ரெயின்போ நகரை சார்ந்த பிரபல ரவுடி சத்யா தலைமையிலான 7 பேர் கொண்ட கும்பல் என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தனிப்படை அமைத்து காவல்துறையினர் அந்த கும்பலை தேடி வந்த நிலையில் முதல் கட்டமாக 4 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான சத்யா உள்ளிட்ட 3 பேரை சிசிடிவி காட்சியை வெளியிட்ட காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். மது அருந்த பணம் இல்லாத காரணத்தால் கத்தியை காட்டி மிரட்டி நகையை பறித்துச் சென்றதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர்.
முதலியார்பேட்டை சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் அக்ஷய் மெடிக்கல் இணைந்து இலவச மருத்துவ முகாமை நடத்தியது. முதலியார்பேட்டை சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் அக்ஷய் மெடிக்கல்ஸ் இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் கடலூர் சாலையில் அமைந்துள்ள ராமலிங்க சுவாமி மடத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமினை வள்ளலார் திருத்தந்தர் கோபி என்ற கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் ஆரோக்கியம், ஜான் போஸ்கோ, டாக்டர் சிவசங்கர், டாக்டர் வினோத், டாக்டர் வித்யா கலந்து கொண்டு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கினர். இந்த மருத்துவ முகாமில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு இலவச சிகிச்சை பெற்றனர். இந்த முகாமில் கம்ப்யூட்டர் கண் பரிசோதனை, கண் சிகிச்சை நோய், சர்க்கரை நோய்க்கான விழித்திரி பரிசோதனை, இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு, தைராய்டு போன்ற பிரச்சனைகள் இலவசமாக பார்க்கப்பட்டது. கண் பரிசோதனை செய்தவர்களுக்கு மட்டும் ரூபாய் 1500 மதிப்புள்ள கண்ணாடி 500க்கு வழங்கப்பட்டது. உசிறு தொகுதி ராகவேந்திரா நகரில் குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் சாய் ஜி சரவணகுமார் உறுதியளித்தார். உசிறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய் ஜி சரவணகுமார் குருமாம்பெட் ராகவேந்திரா நகரில் பொதுமக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்தார். பொதுமக்கள் ஆர்வமாக வந்து வாய்மொழியாகவும் மனுக்கள் மூலமாகவும் அமைச்சர் சாய் ஜி சரவணகுமாரிடம் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து புகார் அளித்தனர். அவர்கள் அளித்த கோரிக்கையின் அடிப்படையில் ராகவேந்திரா நகரில் சாலை அமைக்க 35 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பூமி பூஜை விரைவில் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் அந்த பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு ஓரிரு நாட்களில் தீர்வு காணப்படும் எனவும் எரியாமல் உள்ள ஹைமாஸ் விளக்குகளை சரி செய்து உடனடியாக எரிய வைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்தார். கொஞ்சம் கொஞ்சம் இல்லாத ரொம்பவும் தவிக்கிற கொண்டுக்க ஏன்னா தண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். திருப்பிடுவாங்க. புதுச்சேரி அருகே உள்ள ஆப்பிரம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள செங்கழு நீரம்மன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி அருகே உள்ள ஆப்பிரம்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சத்திய நாராயணன் செங்கழு நீரம்மன் திரௌபதி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் வைகாசி மாதத்தில் வரும் ஆலய உற்சவ விழாவை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து தினந்தோறும் திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலா செய்யப்பட்டது. கடந்த 6ஆம் தேதி அர்ஜுனன் திருக்கல்யாணம் நடைபெற்றதை அடுத்து முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று திரௌபதி அம்மனை வணங்கி தீயில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலா செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வணங்கி சென்றனர். அயனார் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளந்தாங்கி அய்யனார் தேவஸ்தானத்தில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி அயனார் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளந்தாங்கி அய்யனார் தேவஸ்தானத்தில் வைகாசி விசாகம் ஸ்ரீ முருகப்பெருமான் பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சத்துரு சம்ஹார திரிசதி ஹோமம் மற்றும் 108 பால்குட மகா அபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளகன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசுவாமி விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரிக்கு வந்த தமிழக சுற்றுலா சொகுசு கப்பல் புதுவை அரசு அனுமதி வழங்காததால் திருப்பி அனுப்பியது கடலோர காவல்படை. புதுவையில் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் காற்று ஒளிப்பான்கள் குறித்து சோதனை. காற்று ஒளிப்பான்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தது போக்குவரத்து காவல்துறை. மசாஜ் சென்டரில் கத்தியை காட்டி மிரட்டி தங்க நகையை கொள்ளையடித்து 4 பேர் கைது. முக்கிய குற்றவாளியான சத்யாவை தேடி வருகிறது புதுவை காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.